திருவருகை காலம் முதலாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. அன்புக்குரியவர்களே, மனிதர்களாகிய நாம் கடவுளை எந்த அளவிற்கு ஆர்வமாக தேடுகிறோமோ அந்த அளவிற்கு அவரும் நம்மை தேடுகின்றார். இன்னும் சொல்லப்போனால், மனிதர்களுக்கான கடவுளின் தேடல் கடவுளுக்கான மனிதர்களின் தேடலை விட பல மடங்கு மேலானது. இவ்வாறு கடவுள் மனிதர்களை தேடி வருவதற்கான அடிப்படை காரணம் என்ன என்பதை இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. மனிதர்களை அவர்களது பாவங்களிலிருந்து மீட்பதற்காகவே இறைவன் அவர்களை தேடி வருகின்றார். மனிதர்களாகிய நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி வழிமாறி சென்று பாவத்தில் உழல்கின்றோம் என்பது முற்றிலும் உண்மை. நாம் இவ்வாறு வழி தவறி செல்வதன் காரணமாக நம்மை பாதிப்புக்கு உள்ளாக்கிக் கொள்கின்றோம். நம் வாழ்வை நாமே அழைத்துக் கொள்கின்றோம். நாங்கள் பாவம் செய்தோம், நெடுங்காலமாக பாவம் செய்திருக்க நாங்கள் மீட்கப்படுவது எங்கனாம், நாங்கள் அனைவரும் தீட்டுப்பட்டவரை போல உள்ளோம் என்றும், நாங்கள் யாவரும் இலை போல கருகி போகின்றோம், எங்கள் தீச்செயல்கள் காற்றைப் போல எங்களை அடித்துச் சென்றன என்றும் இஸ்ரேல் மக்களின் பிரதிநிதியாக எசாயா கூறுவது எந்த அளவிற்கு மனிதர்களாகிய நாம் நம் தீச்செயல்களால் பாதிக்கப்படுகின்றோம் என்பதை எடுத்துரைக்கின்றன. எனினும் இறைவன் மனிதர்களை அவர்களது பாவ நிலையிலேயே அழிவு நிலையிலேயே விட்டுவிடுவது இல்லை, அவர்களை மீட்க தயாராக இருக்கின்றார். எனவேதான் ஆண்டவரே, நீர்தான் எங்கள் தந்தை, பண்டைய நாளிலிருந்து எம் மீட்பர் என்பதே உமது பெயராம் என்றும், தம்மை நம்பியிருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் உம்மை என்று வேறு யார், முற்காலம் முதல் இது பற்றி எவரும் கேள்வியுற்றதில்லை, செவியுற்றதுமில்லை, கண்ணால் பார்த்ததுமில்லை என்றும் இஸ்ரேல் மக்கள் கூறுவதாக நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்காக நம்மை தேடி வந்தாலும் அது போதுமானது அல்ல. நம்மை தேடி வரும் கடவுள் நம்மை கண்டுகொள்ளும் அளவுக்கு நாம் திறந்த மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிற செய்தியையும் இன்றைய வாசகங்கள் நமக்கு விடுக்கின்றன. அப்போதுதான் இறைவன் வழங்கும் மீட்பை நாம் நமதாக்க முடியும். பாவத்தின் காரணமாக தங்களை தொலைத்த ஆதாமும் எவ்வாளும் கடவுள் தங்களை தேடி வந்தபோது அவரின் திருமுன்னிலையிலிருந்து ஓடி தங்களையே மறைத்து கொள்ள முயன்றனர் என்று வாசிக்கிறோம். தொடக்க நூல் 3:8. அவர்களைப் போல நாமும் இருந்தோம் என்றால், நாம் இறைவன் பால் திறந்த மனமுள்ளவர்களாக மாறவில்லையே, இறைவனால் கூட நம்மை மீட்க முடியாது. அதாவது இறைவன் நம்மை மீட்க நாம் அது அனுமதிக்கவில்லை என்றாகிவிடுகிறது. கப்பல் ஒன்று கடலில் பயணம் செய்யும் போது விபத்து நேரிட்டது. அக்கப்பலில் இருந்த அனைவரும் கடலில் மூழ்கி அழிந்து போக, ஒரே ஒரு நபர் மட்டும் அருகில் இருந்த தீவில் அலையால் அலைக்கழிக்கப்பட்டு கரையேறினார். ஆள் நடமாற்றமற்ற அத்தீவில் அவர் அங்கு கிடைத்த பழங்கள் மற்றும் கிழங்கு வகைகளை கொண்டு தன் உயிரை காப்பாற்றி வந்தார். தனக்கென்று ஒரு சிறு குடிலையும் அமைத்துக் கொண்டார். நாள்தோறும் கரையோர மணிக்கணக்காக அமர்ந்து கப்பல் ஏதாவது அந்த பக்கம் வராதா என்று ஏங்கி கிடந்தார். பல நாள்கள் கடந்து அவரது குடிசை ஒரு நாள் தற்செயலாக தீப்பற்றி எரிய புகையை பார்த்த ஒரு கப்பல் அருகில் வந்தது. ஆனால் இந்நபரோ தன் சவரம் செய்யப்படாத முகத்தையும் அழுக்கடைந்த ஆடைகளையும் கண்டு மற்றவர்கள் தன்னை வெறுப்பார்கள் என்று எண்ணி ஓடி தீவில் இருந்த காட்டில் ஒளிந்து கொண்டாராம். கப்பலில் இருந்தவர்கள் தீவில் மனிதர்கள் யாரும் இல்லை என்று எண்ணி திரும்பிச் சென்று விட்டனர். அன்புக்குரியவர்களே, ஏறத்தாழ இதுதான் மனித வாழ்க்கையாக இருக்கிறது. வாழ்க்கை முழுவதும் இறைவன் நம்மை தேடி வந்து நம்மை மீட்க வேண்டும் என்று ஏங்கி கிடக்கின்றோம். ஆனால் இறைவன் நம்மை தேடி வரும்போது நாம் நம்மையே ஒழித்துக் கொள்கின்றோம். சிலர் பணத்தில் தங்களை மறைத்துக் கொள்கின்றனர், வேறு சிலர் அகந்தையிலும் ஆணவத்திலும் தங்களை மறைத்துக் கொள்கின்றனர், இன்னும் சிலர் குற்ற உணர்வில் தங்களை மறைத்துக் கொள்கின்றனர். நம்மை தேடி வரும் கடவுள் நம்மை கண்டுகொள்ளும் வகையில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதையும் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன.
நம் பாவ வாழ்வு மட்டில் விழிப்போடு நடந்து கொண்டு அவற்றிலிருந்து நம்மை காத்துக் கொள்வதும், நமது அருள் கொடைகள் மட்டில் விழிப்போடு இருந்து அவற்றை வளர்த்துக் கொள்வதுமே அந்த வழி. நாம் எல்லா வகையிலும் செல்வர்களாக இருப்பதாகவும், அருட்கொடைகள் எதிலும் குறைகள் இல்லாதவர்களாக இருப்பதாகவும் புனித பவுல் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் எடுத்துரைக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் நெடும் பயணம் செல்லவிருந்தவர் தன் வீட்டை பொறுப்பாளரிடம் விட்டுச் சென்றதாக நாம் பார்க்கின்றோம். இதை கடவுள் தன் செல்வங்களையும் கொடைகளையும் நம்மிடம் விட்டுச் செல்வதற்கான அடையாளமாக நாம் பார்க்க முடியும். இவ்வாறு கடவுள் நமக்கு வழங்கியுள்ள அருள் கொடைகள் மற்றும் ஆன்மீக செல்வங்கள் மட்டில் நாம் விழிப்போடு இருந்து அவற்றில் நாள்தோறும் வளர முயற்சி செய்தோம் என்றால், கடவுள் நம்மை கண்டுகொள்வதற்கான ஒரு நல்ல சூழலை நாம் நம்மில் ஏற்படுத்துகிறோம் என்று பொருள். அன்புக்குரியவர்களை, வாழ்க்கையின் நோக்கம் பொருள் செல்வத்தை பல மடங்கு ஆக்குவதல்ல, மாறாக நம்மில் இருக்கும் அன்பு, இரக்கம், மன்னிப்பு போன்ற அருள் செல்வங்களை பல மடங்கு ஆக்குவதாகும். விழிப்போடு இருக்கும் பணியாள் என்பவர் தன்னிடம் கொடுக்கப்பட்ட அருள் கொடைகள் மட்டில் கவனத்தோடு இருந்து அவற்றை வளர்த்து எடுக்க முனைபவரே. ஜபம். இறைவா, எம் அருள் கொடைகளை அதிகமாக்கிக் கொள்வதன் மூலம் எம்மை தேடி வரும் உம்மை அடையாளம் கண்டுகொள்ள வரம் தாரும். ஆமீன்.